அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கலப்பு எண்கள் செகண்ட் சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். க்வெஸ்சன் நம்பர் எக்ஸசைஸ் 2.2 லாஸ்ட் கிளாஸ்ல 2.1 வரைக்கும் பார்த்தோம். இப்ப எக்ஸசைஸ் 2.2 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 2.1 நல்லா கோத்ரூ பண்ணி கிளாஸ் நோட்ல எழுதி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்தேன். அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணு. இப்ப வந்து எக்ஸசைஸ் 2.1 ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் இங்கே இசட் பிளஸ் டபிள்யூ. அப்ப இசட்டோட வேல்யூ என்ன? 5 - 2i. என்ன பண்ணனா இசட்டுக்கு 5 - 2i அப்படின்னு சொல்லி பிரதி எழுதணும். பிளஸ் டபிள்யூ என்ன? -1 + 3i. அப்போ நம்ம இப்போ இதை நீ எழுதுறப்போ இந்த 5 - 1 பக்கம் பக்கமாக எழுதிக்க, இந்த ஐயை வந்து பக்கமாக எழுதிக்க. ஐ வந்து கற்பனை பகுதி, இது வந்து மெய் பகுதி, இது கற்பனை பகுதி. ஸோ -2i + 3i. இப்போ கடைசியில் என்ன வரும்? 4. இதுக்கு என்ன வரும்? பெரியனின் குறி போட்டால் 1i. ஸோ 4 என்பது மெய் பகுதி. நான் இது கொஸ்டின்ல அதெல்லாம் கேட்கல, ஜஸ்ட் மதிப்பு காண்க அப்படி மட்டும்தான் இருக்கு. நான் சும்மா உங்களுக்கு தெரியறதுக்காக எழுதுறேன். மெய் பகுதி 4, தென் கற்பனை பகுதி. கற்பனை பகுதினா ஐக்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்கோ அதுதான் வந்து கற்பனை பகுதி. மெய் பகுதி அப்படின்னா என்ன? ரியல் பார்ட். ஸோ ரியல் பார்ட் 4, தென் இமேஜினரி பார்ட். இமேஜினரி பார்ட் 1. க்வெஸ்சன்ல இது கேட்கல, ஜஸ்ட் மதிப்பு காண்க, இவாலுவேட், அது மட்டும்தான் கேட்டிருக்கு. ஸோ டைரக்டா இதை மட்டும் எடுத்து இந்த ஸ்டெப் வந்து தேவையில்லை. அடுத்தது இசட் மைனஸ் டபுள்யூ. இசட் நம்ம என்ன பிரதி எழுதணும்? 5 - 2i. ஸோ 5 - 2i மைனஸ் என்ன பண்ணணும்? ஐ பிராக்கெட் டபுள்யூ என்ன? -1 + 3i. இது ஆக்சுவலாக இது நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எடுக்கக்கூடிய வீடியோ, அதனால் இது கண்டிப்பாக வந்து கிளாஸில் எப்படி நீ கவனமாக பார்ப்பியோ அந்த மாதிரி பார்க்கணும். இது கிளாஸ் நம்ம இந்த வெக்கேஷன் லீவில் இது எல்லாமே நீ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு வரப்ப கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே இந்த இடத்துல என்ன எழுதணும்? 5 இந்த -2i அப்படின்னு எழுதிட்டு இந்த ஐயை வந்து உள்ளே கொண்டு போ. உள்ளே கொண்டு போனீங்கன்னா இதையும் இதையும் நம்ம என்ன பண்ணணும்? பெருக்கணும். பெருக்கிறப்ப என்ன வரும்? மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும்? ப்ளஸ் ஆயிடும். ஸோ +i -2 - ஸோ +i. இது -2 + -. -2 - +. -2 + -. ஸோ 3. ஐயும் பெருக்குனா i2. ஐயும் பெருக்குனா i2. இப்போ இதில் வந்து இங்கே என்ன எழுதிக்கலாம்? 5 - 2i + i. -3. i2 எவ்வளவு? -1. போன கிளாஸ்லேயே நம்ம சொல்லியிருக்கிறோம் i2 அப்படின்னா -1. i³ அப்படின்னா -i. i⁴ அப்படின்னா +1. இது நல்லா கவனமாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ 5 - -2i + i எவ்வளவு? -i. பெரிய எண் குறியதை எப்பவுமே யூஸ் பண்ணணும். அப்போ இங்கே -- என்ன? +. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 5 + 3 - 8 - 1i. 1 வந்து எழுதணும் கூட அவசியம் இல்லை, ஜஸ்ட் இப்படியே எழுதிக்கலாம். ஸோ திஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். அடுத்தது நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இது என்ன பண்ணணும்? இங்கே 2 போட்டு பிராக்கெட் போடணும். இஜெட்டோட மதிப்பு என்ன? இஜெட்டோட மதிப்பு 5 - 2i + 3 - டபுள்யூ வருது -1 + 3i. ஸோ -1 + 3i. ஓகேவா? இப்போ நம்ம இந்த 2 என்ன பண்ணணும்? உள்ளே கொண்டு போகணும். ஸோ 10 - 2 - 4, தென் -3. இதை கண்டு இந்த உள்ளே கொண்டது ஜஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். தென் இங்கே என்ன வரும்? 9i. ஸோ 10 - 4i + 9i. -3. ஸோ 10 - 3 - 7. -4i + 9i ரெண்டையும் கழிக்கணும். கழிச்சு என்ன வரும்? 5i. 5i. எப்பவுமே கூட்டுறப்பவோ அல்லது கழிக்கிறப்போ என்ன பண்ணணும்னா இந்த லைக் டேர்ம்ஸ் எடுத்துக்கணும். லைக் டேர்ம்ஸ் அப்படின்னா என்ன சொல்றது?
இதுல வந்து ஐ இருக்கிறதுனால இந்த ரெண்டையும் நம்ம கூட்டவோ அல்லது கழிக்கவோ செய்யறோம். இந்த ரெண்டுக்கும் ஐ இல்லை, அப்ப இந்த ரெண்டும் நம்ம எடுத்துக்கணும். அப்ப இதனுடைய மெயின் பகுதி 7, கற்பனை பகுதி 5. சோ இதனுடைய ஆன்சர் வந்து 7+5 ஆன்சர் ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து ஓகே கரெக்டு, செகண்ட் ஆன்சர் 8-5, தேர்ட் ஆன்சர் 7+5. இன்னொரு 3 க்வெஸ்சன்ஸ் இருக்கு, தட் வீ டூ. ஸோ அடுத்தது வந்து க்வெஸ்சன் நம்பர் சப்மிஷன் 4, Z2W. Z2W என்ன பண்ணணும், நம்ம மல்டிப்ளை பண்ணணும், நடுவில் எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், பெருக்கணும். அப்போ இதனுடைய மதிப்பு என்ன, 5-2i, தென் -1+3i. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணணும், இதையும் பெருக்கணும், அடுத்தது இதுவும் இதுவும் பெருக்கணும், நெக்ஸ்ட்டு இதுவும் இதுவும் பெருக்கணும், இதுவும் இதுவும் பெருக்கணும். இதே பெருமை என்ன வரும், -5, தென் 15i. இது இது மல்டிப்ளை பண்ணால் -, என்ன ஆயிடும், ப்ளஸ் ஆயிடும். ஸோ +2i, இது -2+-, ஸோ -6i² i² எப்படி இருந்தது, இங்கே ஒரு ஐ இருக்கு, இங்கே ஒரு ஐ இருக்கு, ஸோ i² i² எவ்வளவு, -1. ஏற்கனவே அங்கே சொல்லியிருக்கிற i² வந்து -1. இன்னொரு முறை சொல்லிடுறேன், i² = -1, i³ = -i, i⁴ = +1. இது ஒவ்வொரு முறையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ -5, இந்த ரெண்டையும் கூட்டினா +17i, தென் -6i² என்ன, -1. ஸோ -5, இந்த -, என்ன ஆயிடும், ப்ளஸ் ஆயிடும், இந்த 17i, இதை பார்த்தீங்கன்னா 1. ஸோ 1+17i. அடுத்த க்வெஸ்சன், Z² இதுக்கு என்ன பண்ணணும், 5-2i² தென் 2 இதுக்கு என்ன, 5-2i தென் டபுள்யூக்கு -1+3i, W² என்ன, -1+3i தென் ஹோல்ஸ்கொயர் அப்படின்னு சப்ளீட் பண்ணுறோம். இப்போ இது a-b ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். a-b ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல என்ன, a-b ஹோல் ஸ்கொயர் = a² - 2ab + b². ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ இங்கே ஒரு 5² இங்கே 5² - டைரக்டாக எழுதிக்கலாம், 5² தான் எழுதிக்கிறாங்க. ஸோ a² - 2ab, 10 2 20, ஸோ 20i, தென் +b² இங்கே என்ன வரும், 2i² b² இது 2i² இந்த மைனஸ் வந்து இங்கே வந்துடுச்சு. அடுத்தது இடையில மல்டிப்ளை, இந்த இடத்துல கண்டிப்பாக என்ன போடணும், பிராக்கெட் போடணும். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம இதை வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதையும் பண்ணணும், இது இதையும் பண்ண என்ன வரும், -5. அடுத்தது இதுவும் மல்டிப்ளை பண்ணால் 15i. அடுத்தது இது இதையும் மல்டிப்ளை பண்ணால் -2i. அடுத்தது இது இதையும் எடுக்கணும், அப்போ -6i × i என்ன, i². அதுக்கப்புறம் இது a-b² இதே ஃபார்ம்ல தான் இங்கே யூஸ் பண்ணதே தான். ஸோ ப்ளஸ் இதை எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன வரும், -1 ஸ்கொயர் பண்ணால் +1. ஸோ a² - 2ab அப்போ என்ன வரும், 6i + b² 3a² பண்ண என்ன வரும், 9i² அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த இடத்துல ஸோ ஈக்குவல் 25-20i, இது 2² பண்ண என்ன வரும், 4i² பண்ண i². இங்கே i இருக்கு, இங்கே ஸ்கொயர் இருக்கு, ஸோ i² பண்ண i², தென் ப்ளஸ் இங்கே 2, இந்த 2 வந்து உள்ளே கொண்டு போயிருக்கு, உள்ளே கொண்டு போனால் என்ன வரும், -10 இல்லையா. ஸோ -10 இதை ரெண்டையும் பெருக்கிறோம் அவ்வளோதான். அடுத்து இதுலையும் பெருக்கணும் நமக்கு, ஸோ இல்லாட்டி இதை சிம்பிளை பண்ணிட்டு கூட அடுத்த முறை நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 அப்படியே வச்சுக்க, ஸோ +2 பிராக்கெட் இங்கே -5 அண்ட் தென் i² என்ன, -1 தான், அந்த -1 இதுவும் சேர்ந்தால் சரி உனக்கு புரியாது, நான் இந்த இடத்துல இப்படியே போடுறேன், i² மதிப்பு -1, தென் வாட் 15i 2i கூட்டினா எவ்வளவு, 17i. அதுக்கப்புறம்
இந்த இடத்துல பிராக்கெட் போட்டுக்கணும். ஏன் பிராக்கெட் போடணும் அப்படின்னா உடனே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாலும் கொஞ்சம் அதிகமாக எடுத்தோன்னா பேக்க எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது நல்லா கேப்பில் பார்த்துக்க. அடுத்தது இங்கே என்ன எழுதணும், 1 - 6i ப்ளஸ் 9 பிராக்கெட் ஐ ஸ்கொயர் என்ன மைனஸ் 1. இப்போ இந்த ரெண்டை வந்து நம்ம உள்ளே கொண்டு போயிக்கலாம். ஸோ இங்கே இன்னொரு ஸ்டெப் எழுதினேன். 25 தென் மைனஸ் 20i ப்ளஸ் இங்கே ஐ ஸ்கொயர் என்ன நமக்கு மைனஸ் 1 இல்லையா. இந்த ஐ ஸ்கொயர் அப்படிங்கிறதுல மைனஸ் 1 போட்டீங்கன்னா இங்கே என்ன வரும் மைனஸ் 4. ஏன் ஐ ஸ்கொயர் வந்து மைனஸ் 1 தென் ப்ளஸ் இந்த 2 உள்ளே கொண்டு போகணும். உள்ளே கொண்டு போனீங்கன்னா என்ன வரும் மைனஸ் 10. இந்த ரெண்டையும் இருக்கிற மைனஸ் 10 இங்கே மைனஸ் மைனஸ் எல்லாம் ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் இங்கே 2 வர்றப்போ இங்கே 12 இல்லையா 12. இங்கே வந்து 6 × 2 = 12 தென் இந்த இடத்துல 34. ஸோ 34i அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் 1 இல்லையா ப்ளஸ் 1 இங்கே மைனஸ் 6i. அடுத்தது இங்கே இருக்கு மைனஸ் இருக்கு இல்லையா. ஸோ மைனஸ் 9. இப்போ என்ன பண்ணலாம்னா ஐட்டம் எல்லாம் தனியாகவும் இந்த நம்பர் எல்லாம் தனியாகவும் கலெக்ட் பண்ணலாம். சரி இதை பாரு, இந்த ரவுண்ட் பண்ண நம்பரெல்லாம் பாரு. இந்த ரவுண்ட் பண்ணதெல்லாம் தனியாக ஒரு கால்குலேஷன் போடு. இதெல்லாம் போட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து 15 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். இதோட ஆன்சர் வந்து 15 அப்படின்னு இருக்கும். அடுத்தது ஐட்டம் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. ஐட்டம் எல்லாம் கலெக்ட் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் அந்த இடத்துல போட்டு காமிக்கிறேன். மைனஸ் 20i தென் இந்த இடத்துல என்ன இருக்கு இந்த நம்பர் எல்லாம் ஓகேவா தென் 34. ஸோ ப்ளஸ் 34i. அப்போ இதில் எடுத்தீங்கன்னா 14 தென் 3 - 2 = 1 தென் 14i. இன்னொரு ஐட்டம் என்ன இருக்கு நமக்கு இங்கே மைனஸ் 20i இங்கே 34i. இங்கே ஒரு இது விட்டுருக்கு இல்லையா மைனஸ் 6i. இது கொஞ்சம் தெரிய தெரியல. ஸோ 6 இங்கே 17i இருக்கு 34i தான் எழுதியிருக்கோம். இங்கே மைனஸ் 6i இந்த i கொஞ்சம் தெரிய தெரியல இங்கே மைனஸ் i மைனஸ் 6i. ஸோ மைனஸ் 6i எழுதினா 8i. ஸோ அந்த ஆன்சர் வந்து எழுதிருக்கு. இது நீ ஒர்க் அவுட் பண்ணுறப்போ நம்பர் எல்லாம் தனியாக எழுதிக்க ஐட்டம் எல்லாம் தனியாக எழுதிட்டு போட்டீங்கன்னா இந்த ஆன்சர் வந்து வரும். இன்னும் ஒரு சம் இருக்கு. ஸோ இந்த எக்ஸசைஸ்ல இது லாஸ்ட் குவெஸ்டின். இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ இது எப்படி எழுதான் இஜெட் இஜெட் நமக்கு என்ன கொடுத்துருக்கு 5 - இது வேணா முதல்ல அவர் இது எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab தென் ப்ளஸ் டபுள் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டு இப்போ இஜெட்டுக்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் இஜெட்? ஸோ இஜெட்டுக்கு நம்ம என்ன எழுதணும் 5 - 2i ஹோல் ஸ்கொயர் தென் 2 - இந்த 2 வேணால் இந்த இடத்துல எழுதிக்க இடம் இல்லை மடித்து எழுதலாம். இஜெட் என்ன 5 - 2i தென் w - 1 + 3i தென் டபுள்யூ ஸ்கொயர் என்ன மைனஸ் 1 + 3i ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம போட்டோம் இல்லையா அதே மாதிரி ஸ்டெப் தான் கொஞ்சம் லாங்காக வரும். ஸோ இந்த கொஸ்டினை செஞ்சிடலாம். இஜெட்டோட வேல்யூ வந்து 5 - 2i ப்ளஸ் டபிள்யூவோட வேல்யூ -1 தென் ப்ளஸ் 3i த ஹோல் ஸ்கொயர் இல்லையா. அந்த ப்ளஸ் கூட நம்ம அழிச்சிடலாம் நமக்கு இந்த இடத்துல அப்படியே -1 இருக்கு. ஸோ 5 - 1 இல்லையா 5 - 1 அப்படிங்கிறப்போ 4. ஸோ 4 - 2i ப்ளஸ் 3i தட் மீன்ஸ் i 4 + i த ஹோல் ஸ்கொயர்.
2.3 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.